அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் 2022 ஆண்டின் ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் மங்களகரமான ஸ்ரீ பிளவ வருடம் பங்குனி மாதம் 18 தேதி வெள்ளிக்கிழமை பிரதமை திதி அமாவாசை உத்திரட்டாதி நட்சத்திரம் அமிர்த யோகம் கூடிய நல்ல நாளில் இந்த ஏப்ரல் மாதம் தொடங்குகின்றது. இந்த ஏப்ரல் மாத கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் ராகு, துலாத்தில் கேது, மகரத்தில் சனி செவ்வாய், கும்பத்தில் குரு சுக்கிரன், மீனத்தில் சூரியன் புதன் என இந்த ஏப்ரல் மாதம் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த ஏப்ரல் மாதம் தமிழ் வருடமான ஸ்ரீ பிளவ வருடம் கடைசி மாதமான பங்குனி மாதத்தின் பாதி நாட்களும், அடுத்து ஏப்ரல் 14 தேதி முதல் தமிழ் வருடங்களில் முதல் மாதமான சித்திரை மாதம் 15 நாட்களும் இந்த ஏப்ரல் மாதத்தில் அமைந்துள்ளது. ஏப்ரல் 14 தேதி மங்களகரமான ஸ்ரீ சுபகிருத வருடம் தமிழ் புத்தாண்டு தொடங்குகின்றது. இந்த ஏப்ரல் மாதம் 1 தேதி புது கணக்கு தொடங்க நினைப்பவர்கள் காலை 10:30 மணி முதல் 11:30 மணிக்குள் துவங்கலாம். இந்த ஏப்ரல் மாதம் கிரகங்களின் மாற்றத்தினை பார்த்தால் ஏப்ரல் 3 தேதி புத பகவான் மேஷராசிக்கு பயிற்சியாகின்றார், ஏப்ரல் 6 தேதி செவ்வாய் கும்பத்திற்கு பயிற்சியாகின்றார், ஏப்ரல் 13 தேதி குரு பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகின்றார், ஏப்ரல் 14 தேதி சூரியன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சியாகின்றார், ஏப்ரல் 28 தேதி சுக்கிரன் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். புத பகவானை ராசி அதிபதியாகவும், மிருகசீரிடம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1-2-3 பாதம் வரை பிறந்த மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது லாபஸ்தானம், ஜெயஸ்தானம், உபஜயஸ்தானம் என்றெல்லாம் வர்ணிக்கப்படும் 11 இடம் ராகுவுக்கு நல்ல பலன்கள் தரக்கூடிய இடம். எல்லா சௌபாக்கியங்களும் உண்டாகும். அதிலும் ராகு தசையோ ராகு புக்தியோ நடந்தால் தவறாமல் உங்களுக்கு யோகம் உண்டு. ராகுவின் சாரத்தில் நிற்கும் தசாபுக்திகள் நடந்தாலும் நன்மையுண்டு. 5 இடத்துக்கு கேது வந்திருப்பது சுமாரான இடமானாலும் அதுவும் பூர்வ புண்ணியஸ்தானமாகும். மிதுன ராசிக்கு 11 இடம் லாபஸ்தானம். அதில் ராகு நிற்க கேது அவரை பார்க்கின்றார். ராகுவும் கேதுவும் 18 வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் அதே இடத்தில் வந்திருக்கின்றார்கள். இதன்படி ஸ்திரீ சாபத்தின் காரணமாகவோ குடும்ப சாபதோஷத்தின் காரணமாகவோ 18 வருடங்களாக வாழ்க்கையில் படாத பாடுபட்டு ஜான் ஏற முழம் சறுக்க ஒருபடி முன்னே கால் வைத்து 4 பின்னே இறக்கம் ஏற்பட இந்த சுகபோகம் எந்த சுகபோகமும் அனுபவிக்காமல் போராடியவர்களுக்கு நிச்சயம் திருப்பத்தை கொடுக்கும். மேஷராசியில் வந்திருக்கும் ராகு உங்கள் ஜென்ம ராசியை பார்க்கின்றார், 5 இடத்தை பார்க்கின்றார், 9 இடத்தை பார்க்கின்றார். 1-5-9 திரிகோண ஸ்தானங்கள். அதே போல துலாம் ராசியில் வந்திருக்கும் கேது 3 இடத்தை பார்க்கின்றார், 11 இடத்தை பார்க்கின்றார், 7 இடத்தை பார்க்கின்றார். பூர்வ புண்ணியத்தில் முன் ஜென்மாவில் செய்த பாவங்கள் எல்லாம் விலகி பாவ விமோசனமும் சாப விமோசனமும் உண்டாகும். முன்னோர்கள் தாத்தா பாட்டனார் வகையில் சொத்துக்கள் கிடைக்கும். பிதுர் ராஜித சொத்துக்கள் ஏதும் கைக்கு வர அமைப்பு இல்லை என்றால் அதற்கு சமமான அளவு சுய முயற்சியால் தேடி பெறலாம். செல்வாக்குள்ள பிரமுகர்களின் தொடர்பு கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும். வீடு கட்டுவது, அறச்சாலை நிறுவுதல், டிரஸ்ட் அமைப்பது, ஆலய திருப்பணி செய்வது, குல தெய்வத்துக்கு கோவில் எழுப்புவது போன்ற புண்ணிய காரியங்களில் இறங்கி பெருமை சேர்ப்பீர்கள். உங்களின் நீண்ட நாள் கனவுகளும் லட்சியங்களும் நிறைவேறும். ருதுவாகி 18 ஆண்டுகளாகியும் திருமணம் ஆகாமல் இருக்கும் பெண்களுக்கும், 36 வயதுக்கு மேலான ஆண்களுக்கும் இந்த ராகு கேதுவினால் திருமண தடைகள் நீங்கி தோஷங்கள் நீங்கி மனவாழ்க்கை அமையும். 5 வந்துள்ள கேது 3 இடம், 7 இடம், 11 இடங்களையும், 11 வந்துள்ள ராகு 9 இடம், 5 இடம் ஜென்ம ராசியையும் பார்ப்பதால் சகோதர சகாயம், நண்பர்களின் உதவி, திருமண யோகம் இவற்றை தருவார். செல்வாக்கு, கீர்த்தி, கௌரவம், பெருமை எல்லாம் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் அல்லது பழகியவர்கள் வகையில் வீதியில் பார்த்தால் கூட முகத்தை திருப்பிக் கொண்டு பார்த்தும் பார்க்காமலும் போனவர்களும் சிரித்த முகத்துடன் வந்து உங்களை நலம் விசாரிப்பார்கள். மேலும் உங்கள் ராசிக்கு 7-10 கூடிய குரு பகவான் ஏப்ரல் 14 தேதி பயிற்சியாகி தனது சொந்த வீடான மீனராசிக்கு வருகின்றார். உங்கள் ராசிக்கு 2 இடமான தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்கு வல்லமை என்ற இடத்தை பார்க்கின்றார். இவ்வாண்டு முழுவதுமே தனவரவுக்கு குறையிருக்காது. ஏதேனும் ஒரு வழியில் பல விதத்திலும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதுடன் கடன் சுமைகளும் குறையும். வம்பு வழக்கு, கேஸ், கடன் இருப்பின் குருவின் அதீத பார்வையான 9 பார்வையால் குரு பார்க்க கோடி நன்மை என்பது போல் எதிலும் ஜெயம் காண்பீர்கள். மேலும் வண்டி, வாகனம், வீடு, மனை, வித்தை, கல்வி, தொழில் போன்றவற்றிலும் முன்னேற்றமும் புதிய முயற்சிகளும் தொழில் வியாபார யுக்திகளும் கடைபிடித்து முன்னேற்றமான அனுகூலமான பலன்களை அடையும் தருணம் இது. உங்களுடைய சமயோஜித யுக்தியை நன்கு பயன்படுத்தியோரை எங்கே எப்படி வைப்பது என்று, எதை செய்தால் எப்படி செய்தால் நமக்கு காரிய ஜெயம் காண இயலும் என்றும், உங்கள் புத்தியை கூர்மையாக்கி செய்து கொள்வதில் தான் உங்களுடைய தனித்திறமையே உள்ளது. நீங்கள் ஒருமுறை முடிவெடுத்து விட்டால் அதிலிருந்து யுகமே மாறினாலும் நீங்கள் மாறமாட்டீர்கள். உத்தியோக உயர்வு, இடமாற்றம், உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். கணவன் மனைவி உறவு, உடல் காரணம்,
காரணமாக சில சமயங்களில் தகாத வார்த்தைகளை பயன்படுத்துவதை அறவே விட்டுவிடுவது நன்மை தரும். குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதும் நலம். மனைவி மூலம் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள், ஆதாயங்கள் உண்டு. உறவினர்கள் வருகை, சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வது, நண்பர்களால் நடக்கும் தொழிலில் கவனம் காட்டுவது சிறப்பு சேர்க்கும். அஷ்டமத்தசனியின் ஆதிக்கம் தொடர்வதால் சலிப்பு, வெறுப்பு, அசதி, அயர்ச்சி, அலட்சியம், சோம்பேறித்தனம் நிழல் போல் தொடர்வதால் எதையும் தள்ளி போடாமல் அன்றாட பணியை நிறைவேற்றிக் கொள்வதுதான் நன்மை தரக்கூடியதாக அமையும். உணவுகளில் கட்டுப்பாடு தேவை. மதுப்பிரியர்கள் அறவே மதுவை ஒதுக்கிவிட வேண்டும். பிதுர்ஸ்தானத்தில் அந்த ஸ்தானாதிபதி நிற்பதால் தகப்பனார் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்வது நலம். பாதிப்புகள் ஏற்படலாம். பிதுர் வழியில் கிடைக்க வேண்டிய அசையா சொத்துக்கள் இருந்தால் ஒரு சில தலை தாமதங்களுக்கு பிறகே கிடைக்கும். அவை நிரந்தரமாக அமையும். உயர்கல்வி பயில்வோர் அதிக அக்கறையுடன் கவனம் செலுத்தி ஜெயம் காண்பீர்கள். ஜீவனஸ்தானம் எனப்படும் கர்மஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு 10 அதிபதி குரு ஆட்சியாக இந்த வருடம் முழுவதும் அமர்ந்து பலனளிப்பதால் தொழில் முன்னேற்றம் உண்டு. உலக விஷயங்களில் அறிந்து கொள்ள ஆர்வம் காட்டுவீர்கள். பெரிய மனிதர்களின் அறிமுகமும் அவர்களால் ஆதாயங்களும் எந்த அளவு உங்களது உழைப்பு உள்ளதோ அந்த அளவு ஆதாயம் உண்டு. அதே சமயம் இதுநாள் வரையில் இருந்த தடை தாமத கடன்களை சரி செய்து கொள்ள இயலுமே தவிர சேமிக்க ஒருபடிதான் இயலும் என்பதால் வீண் விரயங்களை குறைத்துக் கொள்வது நன்மை தரும். மேலும் 9-10 கூடையவர்கள் சம்பந்தப்படுவதால் திடீர் யோகமும் வரவுகளும் எதிர்பாராத சந்தர்ப்பத்தில் கிடைக்கும். அது உங்களை ஆச்சரியப்படவும் வைக்கும். மிருகசீரிய நட்சத்திர அன்பர்களுக்கு, செவ்வாய் மிதுன ராசிக்கு 6-11 கூடியவராக இருந்தாலும் ராகுகேதுவுக்கு செவ்வாய் நட்பு கிரகம். எனவே ராகுகேதுவினால் கடனையும் தரும், யோகத்தையும் தரும், லாபத்தையும் தரும், விரயத்தையும் தரும். சில காரியங்களில் நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும். திண்டிவனம் அருகில் புதுச்சேரி போகும் பாதையில் திருவக்கரை பாதை பிரியும். அங்கு குண்டலினி மாமுனிவர் ஜீவசமாதி உள்ளது. அங்கு சென்று வழிபடவும். திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு, திருவாதிரை ராகுவின் நட்சத்திரம். எனவே எல்லா வகையிலும் பொல்லாப்புகளை விலக்கி பூரிப்பையும் பொலிவையும் யோகத்தையும் தரும். திருமண யோகம் புத்திர பாக்கியம், தொழில் வளம், உடல் நலம், தன தானியம், செல்வம் ஆகிய வளங்களை தரும். எதிர்பாராத முன்னேற்றங்களும் ஏற்படும். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு, புனர்பூசம் குருவின் நட்சத்திரம். குரு 7-10 கூடியவர். திருமணம், தொழில், மேன்மை, புதிய வேலைவாய்ப்பு, வெளிநாட்டு வேலையோகம், சம்பாத்தியம், சேமிப்பு ஆகிய நன்மைகளை செய்யும். குடும்ப ஒற்றுமை, சுபமங்கல காரியங்களும் மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் உண்டாகும். இந்த மிதுன ராசி பெண்களுக்கு முக வசீகரம், பண்பும், ஆசமும், ஒழுக்கமும், போற்றத்தக்க நல்ல குணங்களும் உடையவர்கள் நீங்கள். கோபம், விவேகம் இவற்றால் உங்களுடைய வளர்ச்சியில் தடை மேற்கொள்கின்றது. புதன் செவ்வாய் அறிவு, ஆற்றல், திறமை, உத்வேகம், கோபம், சுறுசுறுப்பு. புதன் மற்றும் ராகு எதை எப்படி எங்கு எவ்விதம் செயல்படுத்த வேண்டும், இலைமறைவு காய்மறைவு என்பார்களே, அது போன்று செயல்படுவதுடன் எல்லாவற்றையும் கூறிவிட மாட்டீர்கள் நீங்கள். இந்த மிதுன ராசி பெண்களுக்கு பணி சுமைகள் இன்ப சுமையாகவும், கடமைகள் தவறாது சரிவர செய்து குடும்ப கௌரவத்தை முத்து சிற்பம் போல் பாதுகாப்பதுமே உங்கள் பணியாகும். வீண் விரயங்களை செய்ய மாட்டீர்கள். சேமிக்க முடியவில்லை என்ற ஏக்கம் குறைந்து சிறுதுளி பெருவெள்ளம் போல் சேமிக்க துவங்குவீர்கள். வியாபாரத்தில் அதிக லாபம் எதிர்பார்க்காமல் நடப்பவை சரியாக ஒழுங்காக நடந்தால் மேலும் பார்த்துக் கொள்வோம் என்ற திடபுத்தி உண்டு. உத்தியோகத்தில் மதிப்பு கூடும். தொழில் வியாபாரத்தில் தன்னிலையை நிலைநிறுத்துவீர்கள். பிள்ளைகளின் மேல் பாச மிகுதி உண்டு, ஆனால் வெளிப்படுத்தாமல் கட்டுப்பாடுடன் நடந்து கொள்வீர்கள். இந்த மிதுன ராசி அன்பர்கள் சனிக்கிழமை தோறும் மேற்கு முக அனுமாரை வழிபட்டு வாருங்கள். இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.